சித்தியும் ஞானமும் செந்தமிழ் கல்வியும் சிறந்துயர்ந்த பக்தியும் யோகமும் வேதாந்த மார்க்க பரம இன்ப முக்தியும் தந்தருள சித்தி விநாயகர் செந்தாமரை கழல் போற்றிடுவோம். கல்லாலின் புடை அமர்ந்து நான்மறையாரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவற்றொடக்கை வெல்வாம். குருவே சிவமென்று கூறினான் நந்தி, குருவே சிவமென்று கூறினர் குறித்தோர். குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வற்றதோர் கோவே. முக்தரை பகைவரென்றும் மூர்க்கரை உறவரென்றும் பித்தராய் அநேக ஜென்மம் பிறந்து இறந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குரு பாதம் போற்றி. ஆலவாய் அண்ணல் செய்த அற்பெருமாடலெல்லாம் கோலமாம் தமிழில் செப்பி குறைவிலா பக்தி செல்வம் ஞாலம் வாழ் மக்கள் பெற்று நலமுடன் வாழத் தந்த சீலனாம் பரஞ்சோதி செவ்வடி சென்னி வைப்பாம். மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் பல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் நல்குக உயிர்கட்கெல்லாம் நான்மறை சைவம் மூங்கி புல்குக உலகமெங்கும் புறவலன் செங்கோல் வாழ்க. திங்களணி திரு அளவாய் எம்மண்ணல் திருவிளையாட்டு இவை அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கி தகைமை தரு மகப்பெறுவர் பகையை வெறுவார் மங்கள நன்மணம் பெறுவர் பிணிவந்த இதார் வாழ்நாடு நனி பெறுவர் வானாடுதி புங்கவராய் அங்குள்ள போகமூழ்கி புண்ணியராய் சிவனடிக்கீழ் நன்னி வாழ்வார். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். மனுஷன் தன்னுடைய அறிவோ ஆற்றலோ பணமோ ஜெயிக்கும்னு நினைக்கிறான், ஜெயிக்கும். ஆண்டவன் அருள் இருந்தால் ஜெயிக்கும். அப்படி இல்லாமல் சாரமில்லாத சக்கை மாதிரி இருக்கிற பௌதீக விஷயங்களால் ஜெயிக்க முடியும்னு நினச்ச ஒரு ஒரு மனுஷனும் ஒரு ஒரு அரசாங்கமும் தோத்து தான் போயிருக்கு. ஈஸ்வர கிருபை இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. இது மகான்கள் சொன்னது ஏற்றுனுட்டா பட வேண்டிய பரிசிரமம் இல்லை. ஏற்றுக்கலன்னுட்டா அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணும்னா அடிபட்டு தெரிஞ்சுக்கோ மகனே, கொஞ்சம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. முன்னோர்கள் பூர்வஜர்கள்னு சொல்லக்கூடிய மகான்கள் வந்து அனுபவத்தினால் வழிகாட்டியிருக்கா, அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும். மகாபிரிவா சொல்வா, ரிஷிகள் காட்டின மார்க்கம் அப்படியே சொன்னதை கேட்டுடுங்க. நம்ம புத்தி அங்கே பிரயோஜனப்படுத்தக்கூடாது. அவள் எத்தனையோ தபஸ் பண்ணி எந்த சத்தியத்தை கண்டுபிடிச்சாலோ அத்தனை தபஸ் நம்மளால் பண்ண முடியாது இல்லையா. அம்மா சமைச்சு வச்சுருக்கா, சாப்பிட்டுட்டு தேமேனு ஏந்து போயிடு, நானும் அடுப்பு முட்டுறேன்னு கிச்சனை பாழ் பண்ணாத. தானே வந்து ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிற ஒத்தத்தனும் அவஸ்தை தான் பட்டிருக்கான். அதனால் தெய்வ நம்பிக்கைங்கிறது வந்து தன்னம்பிக்கை இல்லாதது இல்லை, ரெண்டும் உன்னோட ஒன்று இன்டர்லிங்க்டு தான். யாருக்கு தெய்வ நம்பிக்கை உறுதியாக இருக்கோ அவனுக்கு தன்னம்பிக்கை புஷ்டியாக இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிற வார்த்தைக்கே ஒரு உதாரணமாக சுவாமி விவேகானந்தரை சொல்லலாம்னுட்டா, அப்பேற்பட்ட தெய்வ பக்தர் குரு பக்தர் இல்லையா. அப்படி இருக்கிறவாளுக்கு தான் அது இருக்கும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னா அப்பேற்பட்ட பக்தர். அவர் எனக்கு உத்தரவு கிடைக்கல என்ன ராமகிருஷ்ணத்தை சன்னியாசி ஆகிருப்பேன்னு சொல்கிறார். அவர் உலகத்தையே ஒரு உலுக்கு உலுக்கினார். யாரோட சரித்திரம் வேணால் பாருங்கள், சத்ரபதி சிவாஜி மகாராஜா எப்பேற்பட்ட வைராக்கிய புருஷன். சத்சங்கம் லிங்க் இருக்கு, அது இருக்கணும். இந்த
அமணர்களுடைய சூழ்ச்சி அவளுக்கு தான் யமனா போச்சு கடைசியில். இது ஒரு பழமொழி சொல்வாள், சொந்த காசில் சூன்யம் வச்சுட்டான்னு. அதுதான் இவா விஷயத்தில் நடந்துடுத்துவேன். இவா எழுதி போட்ட 8000 ஏடுகளும் எரிஞ்சு போக இந்த பொடி பையன் என்னத்தை போட்டு நிற்க போகிறதுன்னு இவா நினைக்கிறா. இவா பச்சை ஓலையை போட்டால் காஞ்ச கரும்பு தொகை மாதிரி எரிஞ்சதுன்னு பரஞ்சோதி முனிவர் சொல்கிறார். இவர் பழைய ஓலை எடுத்து காஞ்சி போன ஓலை, ஓலை காஞ்சி போனது பதிகம் ஈரமாக இருக்க. சாமியோட கருணை அதில் இருக்கு, அம்பாளோட கருணை இருக்கு இல்லையா. ஆர்திராங்கிற வார்த்தைக்கே நினைக்கப்பட்டான்னு அர்த்தம். பரமேஸ்வரன் கருணையால் நினைக்கப்பட்டவர்னால தான் ஆர்திரா நட்சத்திரம் நம்ம திருவாதிரைன்னு சொல்கிறோம் தமிழில். ஆர்திராங்கிறது சம்ஸ்கிருதம். ஆர்திரா நட்சத்திரம்னாலே நினைக்கப்பட்டது. சத்குரு ஞானானந்த சுவாமி மேலே ஒருத்தர் பாட்டு எழுதினார், ஆர்திர ஹிருதய குரு ராஜம் பஜமன ஞானானந்த விராஜம். மகான்கள் மனசு எப்படி இருக்கும், கருணையால் நினைக்கப்பட்டதாக இருக்கும். நம்மளது வறண்ட ஹிருதயமாக இருக்குது. லௌகீக புத்தி இருக்கிறவாளுக்கு ஆர்திரமாக அந்த ஹிருதயம் அப்படி இருக்கும். அப்படி பரமேஸ்வரனும் அம்பாளும் கருணை பொழிஞ்சிருக்கிற அந்த பதிகம்னா பார்க்கறதுக்கு காஞ்ச ஏடாக இருக்கு. நெருப்பில் அவா சொன்னதுனால போட்டார். பரஞ்சோதி முனிவர் சொல்கிறார், வேத பொருளை வெளிப்படுத்தக்கூடிய வேத முதல்வன் சிவபெருமானோட பெருமையை சொல்லக்கூடிய அந்த நல்லாற்று பதிகம் நெருப்பில் போட்டபோது எப்படி இருந்ததுன்னா, ஒரு தொட்டி நிறைய ஜலத்துரப்பி அதில் ஒரு ஓலையை போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததுங்கிற. ஒன்றும் ஆகலைங்கிறது மட்டுமில்லை, ஜம்முன்னு தெரிகிறது அதில். அதனால் அந்த ஒரு பதிகத்துக்கு என்ன பேர் தெரியுமோ, இன்றைக்கும் ஓதுவார்கள்லாம் அதுக்கு ஒரு பேர் சொல்லுவா, பச்சை பதிகம்னே பேர். பச்சை பதிகம்னா திருநாட்டு பதிகம் அர்த்தம். ஏன்னா நெருப்பலை போட்டு சுடாமல் இருந்தது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா, பச்சை பதிகம்னே பேர் அதுக்கு. அத்தனை பேரும் ஆச்சரியப்படுறா. சம்பந்தமூர்த்திகள் வந்து சாதாரண அப்படி கையை விட்டு நெருப்புலேருந்து அதை எடுத்து சம்பந்த சரணாலயத்தை கொடுக்குறார். அவர் மற்ற ஓலையோடு வச்சு கட்டுறார். இப்போ நெருப்பு எப்படி எரிஞ்சுது, பரஞ்சோதி முனிவர் சொல்கிறார், சமணர்கள் ஹிருதயம் போல எரிஞ்சுது. கொழுந்து விட்டு எரியறது. அந்த இடத்துக்கு நத்தம்ங்கிற பேர் சம்பந்த நத்தம்னு மாறிடுதான் அன்னையிலேருந்து. இப்போ திருப்பி நத்தம்னு தான் போட்டிருக்கான் ரெக்கார்டில். காரணம் என்ன, ஞானத்தோடு நமக்கு சம்பந்தம் போயிடுது. ஞான சம்பந்தத்தோட சம்பந்தம் போயிடுது. பரஞ்சோதி முனிவர் எழுதுகிறார், பேர் மாற்றப்பட்டதுன்னு எழுதுகிறார். பாண்டியன் மாற்றிருப்பான், அப்புறம் உள்ள வாழலாம். எல்லோரும் மின்னாட்டு மன்னர்னு நிறைய மன்னர்கள் ஆகிட்டாலும் இல்லையோ. அரசனை பார்த்து சிரிக்கிறார், நீ என்ன பண்ணணுங்கிறாய் இவா புரியலையே அப்படின்னு. ராஜா உடனே திரும்பி பார்க்குறான், என்ன சொல்ல வரேன் நீங்கள்ல அப்படின்னா, இல்லைல்ல இதெல்லாம் இந்த பையன் மாய்மாலம் பண்ணுறான். ராஜா நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கோ, 8000 ஓலை எரிஞ்சு ஒரு ஓலை எரியாமல் இருக்குமா, யோசிச்சு பாருங்க. நெருப்பில் போட்டால் பண ஓலை எரியும். நீங்கள் தானையா போட சொன்னீங்க, நீங்கள் தானையா போட சொன்னீங்க. இந்த போட்டியை நீங்கள் தானே உண்டாக்கினீங்க. நாங்களா சொன்னோம் நியாயமாக என்ன பண்ணணும், உக்காந்து விவாதம் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. வெப்பு நோய் தீர்க்க முடியாத போதே நீங்கள் தோத்து போயிட்டேன்னு நீங்கள் ஒத்துக்கணும், ஒத்துக்கலை. நீங்கள் தான் நெருப்பில் போட சொன்ன, அவர் ஒன்றும் சொல்லலை. 8000 ஓலை எரிஞ்சுடுத்து, அவர் ஓலை எரியலேங்கிறதுல அவர் ஜெயிச்சு விட்டார். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய தவிர அதை மந்திரஜாலம் மாய்மாலம்னு சொல்லலை. என்ன அர்த்தம் இருக்குது, இல்லை இல்லை இவன் ஏதோ தீயை கட்டிவிட்டான், பந்தனம் பண்ணிவிட்டான். இப்போ என்ன பண்ணலாம், பிரவாகமாக ஓடின்ட்டுருக்கு வைகை. அந்த வைகையில் எங்களோட ஏடுகளை போடுறோம், திருப்பி நாங்கள் எழுதி போடுறோம். அந்த பையன் போட்டுட்டோம், அந்த வெள்ளத்தை எதிர்த்து நின்றுதுன்னா அந்த ஓலை ஜெயிச்சது. அந்த ஓலைக்கு உண்டானவா ஜெயிச்சா. அடிச்சுன்னு போயிடுத்து கடலில் கொண்டு போய் போட்டு கொடுத்து அப்படின்னா தோற்று போனது. அப்புறம் என்ன சொல்கிறா, அப்படி யார் தோற்று போனாலோ
அவ ஜெயிச்சவாளுக்கு அடிமையாகணும். பெரிய புராணத்திலையும் திருவிளையாடு புராணத்தையும் தெளிவில் சொல்லப்பட்டாலும் சில சில இடங்களில் மாறுதல் இருக்கு. உடனே ஞானசம்பந்தமூர்த்தி சொல்கிறார், இந்த நிபந்தனை சரியா இல்லை. ஏவல் அப்படின்னா நீங்கள் நான் தோத்து போயிடுவேன், நான் உங்களுக்கு ஏவல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் தோத்து போயிடுவேன்னு உங்களுக்கு தீர்மானமாக தெரியாதனால அப்படி பேசுகிறாளா, ஒருவேளை நீங்கள் தோத்து போயிட்டு எனக்கு சேவை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்தால் நான் ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு 10,000 சிஷ்யால் இருக்கா, அத்தனை பேர் சிவபெருமானே தெய்வம்னு உணர்ந்து நெத்தியில் விபூதி கழுத்தில் ருத்ராட்சத்தோட பஞ்சாட்சரம் சொல்லிட்டு இருக்கிறவா, இவாளோட நான் இருப்பேனே தவிர உங்களை வச்சு நான் என்ன பண்ணுறது, நான் சிவபெருமானோட அடியவன், என் சுவாமி என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், எனக்கு அந்த நம்பிக்கை உறுதியாக இருக்குது, அதனால் இது உமக்கேற்ற தண்ட நீதி இல்லை, தண்ட நீதினா தண்டிக்கிற நீதினு அர்த்தம், தோத்து போனவா கழுவேறணும்னு சம்பந்தமூர்த்திகள் சொல்கிறதாக பரஞ்சோதி முனிவர் சொல்கிறார். பெரிய புராணத்தில் இப்படி சொல்லப்படலை, சமணர்களே வாயை விட்டு மாட்டிக்கிறான். அனல்வாதத்தில் தோத்து போன உடனே புனல்வாதம்னா புனல்னா ஜலம் வைகை ஆற்று, புனல்வாதத்தில் தோத்தவா கழுவேறணும்னு அவாளே சொல்கிறதாக சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அது எப்படி நடந்தது, ஒரு சம்பவம் தானே, ரெண்டு பேர் ரெண்டு விதமாக சொல்கிறாளே அப்படின்னுட்டா, கம்பராமாயணத்தை சில இன்ஃபர்மேஷன் இருக்கும், வால்மீகி ராமாயணத்தை சில இன்ஃபர்மேஷன் இருக்கும், துளசி ராமாயணத்தை சிலது இருக்கும், அதில் உள்ள சாரத்தை நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது, ஒருத்தர் ஒரு ஆங்கிளில் பார்க்குறார், இல்லை அவருக்கு ஒரு ஆங்கிளில் சுவாமி காட்டுறார் ஒரு லீலையை, இன்னொருத்தருக்கு இன்னொரு ஆங்கிளில் அவர் காட்டலாம், நமக்கு தெரியாது. ராவணன் சீதாதேவியே மடிமேல வச்சு எடுத்துகிட்டு போனான் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது, கம்பரால் அது ஏற்றுக்க முடியல, அப்படியே பரணசாலையோடு பேத்து எடுத்துகிட்டு போயிட்டான்னு எழுதுகிறார். அது ஒரு பாவம், அதில் விதண்டாவாதம் பண்ணுறதுக்கான விஷயம் இல்லை. ராமாயணம் சொல்கிறவ அப்படி சொல்லுவா, அந்நிய ஸ்திரீயுடைய சம்மதம் இல்லாமல் அவளை தொட்டுட்டா தலை வெடிச்சிடும்னு சாபம் இருக்குது ராவணனுக்கு. அப்போ சீதையுடைய சம்மதம் இல்லாமல் எப்படி தொட்டான்னா, அந்நிய ஸ்திரீயோட சம்பந்தம் இல்லாமல் இச்சையோட தொட்டா தலை வெடிக்கும்னு இருக்கான். அவன் எப்பேற்பட்டவன்னா, ஆசைப்பட்ட பொண்ணை தொட்டா மண்டை வெடிச்சிருங்கிறனால அந்த நேரத்தில் மனசை அடைக்கின்னு தூக்கினான்னு சொல்லுவான், அதுவும் அவனால் முடியுமா. அதனால தான் அவளை வந்து சம்மதிக்க வைக்கிறதுக்கு தான் அசோகவனத்தை வச்சு கெஞ்சினானே தவிர, பலாத்காரம் மண்ணலை தொட்டான்னு தலை வெடிச்சு போடுது அவனுக்கு தெரியும். கம்பர் இந்த லாஜிக்கே வரல, அவன் தொடவே இல்லையா, பரணசாலை எடுத்து தூக்கின்னு போட்டான்னுட்ட. சைத்தன்ய மகாபிரபு சரித்திரத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் வருது. இப்போ ராமேஸ்வர யாத்திரைக்கு வந்திருக்கார், வந்திருந்த பொழுது புராணங்களில் இருக்கிற பாடபேதத்துக்காக நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன். அவர் நாமசங்கீர்த்தனம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தார், நாளைக்கு நம்ம கிரகத்துக்கு பிக்ஷைக்க வரணும்னு வரேன்னார். மத்தியான நேரமாக அவர் வந்தார், இன்னும் அடுப்பே மூட்டலை, சமையலே பண்ணலை, அவர் அழுதுன்னு உட்காண்டிருக்கார். அச்சோ பார்த்து என்னமோ துக்கமோ என்னமோ தெரியலையே, நம்ம பாட்டுக்கு வந்துட்டோமே, சரி வந்தது வந்துட்டோம், சாப்பாடு இல்லைன்னா பரவாயில்ல, பிக்ஷை இல்லாட்ட விசாரிக்க வேண்டாமா, என்னத்துக்கு இப்படி அழுதுட்டுருக்கே நீங்கள் என்ன, எங்கள் அம்மாவை ராமனை தூக்கின்னு போட்டான், எங்கள் அம்மாவை ராமனை தூக்கி அப்படின்னு அழுகிற நித்திய பாராளுமன்றவர் அன்றைக்கி அந்த கட்டம் வந்துடுச்சு, எங்கள் அம்மா பத்திவர்த்த எங்கள் அம்மாவை தொட்டு தூக்கின்னு போயிட்டானே அப்படின்னு அழகிற. அட, இது ஒரு கிரந்தம் ஏன் பாராயணம் பண்ணிட்டு இருக்கியே, அப்புறம் முழுசாக ராமாயணம் படி அப்படின்னு சொல்லலை. அவர் பாவத்தை மகாபிரபு புரிஞ்சுட்டேன், ஆஹா இப்படின்னா ராமாயண பாராயணம் பண்ணணும், என்றைக்கும் நடந்த கதையை யாரோ சொல்கிறா யாரோ கேட்குறாரு இல்லாமல் இன்றைக்கி நீ அனுபவிக்கிறாமல் இருந்தால் தானே பக்தி. அவருக்கு ஆறுதல் சொன்னார், கவலைப்படாதீங்கோ, அது என்ன ஆச்சுங்கிற விவரம் நான் தெரிஞ்சுட்டு வரேன்னு சொன்னேன், ஆறுதல் சொன்னேன். அப்புறம் இல்லை இல்லை உங்கள் பிக்ஷைக்கு கூப்பிட்டு நான் அடுப்பே மூட்டலை அப்படின்னாருனால என்ன பரவாயில்ல, சன்னியாசிக்கு வந்து பிக்ஷை கிடைக்காமல் இருக்கிறது இன்னும் உஸ்தி, நீங்கள் கூப்பிட்டதுனால நான் வந்தேன், அது பரவாயில்லன்னுட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்த பொழுது ஒரு இடத்துல ராமாயணம் பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கார், எல்லா 18 புராணங்கள்லையுமே ராமாயணத்தோட ரெஃபரன்ஸ் உண்டு, அதில்
கூர்ம புராணம் நினைக்கிறேன், அதுலேருந்து ஒருத்தர் பிரவச்சனம் பண்ணார். அதில் ராவணன் கூப்பிடும் பொழுது பிட்சை போடுறதுக்கு வர்றத சீதா அக்னி உள்ளுக்குள்ள அக்னி சாலை இருக்குது, ராம நித்திய அக்னிஹோத்திரி தானே, பிரதட்சிணம் பண்ணுறத அக்னி பகவான் சொன்னதுனால சீதை உள்ளே இறங்கிவிட்டா, உள்ளேருந்து சாயா சீதை வெளியில் வந்தால் அவ்வளோதான் ராவணன் தூக்கின்னு போனான் அப்படின்னு அவர் பிரவச்சனம் பண்ணுறார். மகாபிரபு என்ன பண்ணார், கதை முடிஞ்ச உடனே நீங்கள் இப்போ படித்தாலே அதை எனக்கு கொடுங்கன்னார். அதை ஒரு பிரதி எடுத்துட்டார், திருப்பி நேராக அந்த வைஷ்ணவராத்துக்கு போனார். ஐயா, உங்கள் அம்மாவை ராவணன் தொடலை, இந்த பிரமாணம். ஆஹா, எங்கள் அம்மா பதிவிரத, எங்கள் அம்மாவை ராவணன் தொடலை, நீங்கள் சொல்லிட்டாலே மகாபிரபு சந்தோஷம்னாராம். என்ன ஒரு பாவம், என்ன பக்தி! பாட்டபேதம்ங்கிறது ஒன்று, ஒன்று ஒரு பாவம் இருக்குது, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் சம்பந்தமூர்த்தி, இது தண்ட நீதி இல்லை, சிவ அபசாரம் பண்ணினவாளுக்கு கழுவேறுதல் தான் தண்டனைனர். சமணர்கள் ஒத்துண்டா, அதனால் என்ன, நிச்சயமாக அந்த பையன் தான் தோக்க போகிறான், அதனால் என்ன, இவன் கழுவேறதை நம்ம பார்த்துருவோமே அப்படின்னு ஒத்துண்டா. குலச்சரியார் என்ன பண்ண, ராஜாட்ட இல்லை 8000 பேராக இருக்கா, திடீர்னு ரெடி பண்ண முடியாது, நீங்கள் பர்மிஷன் கொடுங்க, நான் மரமெல்லாம் வெட்டி ரெடி பண்ணேன்னு கிளம்பிட்டாரான். ஒத்தனி தப்பிக்க விடப்படாது, டேஞ்சரஸ் ஃபெலோஸ். அதனால் மரங்கள்லாம் ஆச்சாரியை கூப்பிட்டு ரெடி பண்ணிட்டார், கழு மரம் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் மேலே, எல்லாம் ரெடி பண்ணி போயிட்டாரா. ஞான சம்பந்தம் இருக்கு, கருணை வந்துடுது, நிச்சயமாக தோக்க போகிறா, செத்து போக வேண்டாமே, எதுக்கு வாழ வைக்கிறதுக்கு தான் சுவாமி இருக்கார். நம்மளை நம்மளோட திமிரால் ஆணவத்தால் நம்ம அழிகிறோம், தெய்வம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு தயாராக இருக்குது. அதனால் விபூதி பை எடுத்துட்டாராம், வாங்கோ உங்களுக்கு எல்லாருக்கும் விபூதி இட்டு விடுறேன், சிவன் சிவான்னு சொல்லி சௌக்கியமாக இருங்கோ, இந்த வம்பு வேண்டாம் சொல்கிறார். தேரலாதார் தம்மை காழி செம்மல் நோக்கி இனிவம்மில் நீர் பூசி கண்டிகையும் பூண்டு நிறுத்தர் ஐந்து ஐந்து எழுத்தும் ஊற ஓதி பாசம் ஒழித்து உய்மின் என்ன அற நோக்கி கூறினார். தர்மம் தெரிஞ்சவர் கருணையோடு சொன்னாராம், நீர் பூசி கண்டிகையும் பூண்டு, ருத்ராட்சம் தானே, விபூதி தானே, நிறுத்தர் ஐந்தெழுத்தும் ஓதி, சுவாமியோட திருநாமத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் திருப்பி சொல்லுங்க, பாசம் ஒழித்து உய்மின். அட, ஒரு பேச்சுக்கு நீங்கள் ஜெயிச்சுட்டோன்னே வச்சுக்கோங்க ஐயா, எத்தனை வருஷத்துக்கு இருக்க போகிறீங்க, உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய விவாதங்கள் சொன்னவரெல்லாம் இருந்தாலும் ஒத்தனை போய் சேர்ந்தான் இல்லையா, இப்படி தான் நம்ம ஒரு நாள் போகிறோம், எங்கே போகிறீங்க நீங்கள் எல்லாரும், இல்லவே இல்லாத உலகத்துக்கு போகிறீங்களா, இல்லாத சாமிகிட்ட போகிறீங்களா, எங்கே போகிறீங்க, இந்த உடம்பு தான் நீங்கள் நினச்சேன்னா உடம்பு அழியறத நீங்கள் அழிஞ்சு போயிடுவேளே, சுவாமியுடைய அம்சம்னு நினச்சினேன்னா அழிய மாட்டேளே, அதுக்கு நான் வழி தரேன், எல்லோரும் வாங்கோங்கிறார். அப்படி சொன்ன உடனே இவாளுக்கு கோபம் வந்துட்டான். அற நோக்கி கூறினார், மற்றது கேட்டு குண்டர் எரியில் கொதித்து உரைத்தார். செம்ம கோபம் வந்துட்டான், என்ன திமிர் இருந்தால் எங்களை பார்த்து விபூதி விட்டுக்கன்னு சொல்லுவேன், எங்களை பார்த்து ருத்ராட்சம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவேன், ஓ அஞ்சு எழுத்துலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். குலச்சரியார் சொன்னார், நோ சான்ஸ், கழுமரம் ரெடி ஆகிட்டுருக்கு, அவளுக்கு அதுதான் இவா சொல்கிறா, இதுதான் கடைசி, இந்த புனல் வாதத்தில் நீ நிச்சயம் தோக்கப்போற, அது உனக்கு தெரிஞ்சுப்படுத்து பற்றியா, அதனால் பயந்து எங்களுக்கு விபூதி விட்டு உன் கட்சியில் சேர்க்குறேன்னு பார்க்குறேன், நல்லவனாட்ட நடிக்கிற, உடனே நாங்களும் ஆமாமா பயந்து போய் எங்களுக்கு உயிர் ஆபத்து வந்துடும்பா, நீ விபூதி கொடு ருத்ராட்சம், அப்படியெல்லாம் மாறுறவா நாங்கள் இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறா, ஏடா அறிவில்லாதவனே அப்படின்னு திட்டுறாளாம் அவரை பார்த்து. சம்பந்தர் எப்படி எடுத்துட்டார்,
அறிவில் ஆதவனே எடுத்துட்டாங்க. ஞான சூரியனா இருக்கார் அவர், அறிவில் ஆதவனை பார்த்து அறிவில்லாதவன் வைக்கிறா, அதை அவர் பொருட்படுத்துற. அப்புறம் என்ன சொல்றா, எலும்பு மாலை போட்டு சுடுகாட்டில் இருக்கிற பேயோட பூதத்தோட ஆடுற சாமியா நீ கும்பிடுற அப்படிங்கிறா. அடே வாழ்க்கை அனித்தியம்னு காட்டுறதுக்கு என் சுவாமி இங்கே உட்காந்துருக்கார். அவரோட பெருமையெல்லாம் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீர்கள்? உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. மேலே மேலே நிந்தனை பண்ணி பாபத்தை சேர்த்துக்கிறாளே நினச்சிக்கிற. உடனே வாங்கோ வைகைக்கரைக்கு போகலாம். வந்தா ஆக்ரோஷமாக வராளாம் வைகை. இவா எல்லாரும் ஏடுகளை போட்டான்னு சாதாரணமாக சொல்லலை, வெட்கமின்றி இட்டனருங்கிற. வெக்கம் மானம் இல்லை வாளுக்கு, தோத்து போப்பறா, அவ்வளவு ஆக்ரோஷம் ஆணவம் எதுக்கு? இத்தனி கொண்டு சமுத்திரத்தை போடுறேன்னு வைகை அடிச்சுன்னு போட்டான். சம்பந்தமூர்த்தி பதிகம் எழுதி போட போறார். அதுக்கு முன்னாடி சுவாமி வேண்டிக்கிறார். சிறையை புனல் சூழ் வேணுபுறச் செல்வர் யாரும் தெளிவெய்த மறையே வாய்மை உரையாகின் மறை கண் முழுதும் துணி பொருளான் பிறையை வேணி பிரானாகில் பெருநீர் எதிரே செல்க என முறையே பதிகம் எடுத்து எழுதிவிட்டார் முழங்கீவர் புனலில். பிரளய காலத்திலும் அழியாத தோணிபுரம்னு சொல்லக்கூடிய சீர்காழியில் இருக்கக்கூடிய ஞானசம்பந்தமூர்த்தி வேத சாரமாகிய சிவபெருமான் சத்தியம் அவருடைய மகிமையை இதில் உணர்த்த போறார் அப்படிங்கிறதுனால இந்த வைகை பெருநீரை இது எதிர்த்து நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி போடுறார். ரொம்ப பிரசித்தமான முக்கியமான பதிகம். நித்தியபடி ஒத்தொத்தரும் முதல் பாட்டாவது சொல்லணும் இல்லையா? வாழ்க அந்தணர்வானவரானினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் ஹரநாமமே சூழ்க வையகமூ துயர் தீர்கவே. சில பேர் இதை கிண்டல் பண்ணுவா, என்ன அவரு கவுண்டினியூ கொடுத்துறதுக்காரர், அதனால வாழ்க அந்தடன்னு சொல்லிவிட்டார். அந்த அர்த்தத்தில் சொல்லலையா, உலகம் வாழறதுக்காக வேதம் சொல்லி தன் தேவைகளை சுருக்கி கொண்டு எளிமையாக தபஸ்வியாக வாழ்ந்து யஜ்யாகங்கள் பண்ணி ஜனங்கள் க்ஷேமத்துக்காக வாழக்கூடிய அந்தணன் வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ வேண்டும். அவன் வாழறதுனால உலகம் வாழ வேண்டும். இந்த வாழ்க்கைக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்கு. ஒரு பிராமணன் இப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். பிராமண குலத்தோட அடிப்படையே தியாகம் தான், தபஸ் தான். அப்படிலாம் நம்ம முன்னோர்கள்லாம் இருந்திருக்கா, அதனால்தான் நம்ம இப்போவாவது இப்படி இருக்கோம். அதனால அந்த அந்தணர்களை வாழ்த்துறதுங்கிறது எதுக்குன்னா, வாழ்க அந்தணர் கடைசியில் வையகமும் துயர்த்தீர்கவே அப்படி சேர்த்துக்கணும். வாழ்க அந்தணர் எதுக்கு? வையகமும் துயர்த்தீர்கவே. வாழ்க வானவர் வையகமும் துயர்த்தீர்கவே. வாழ்க ஆணினம் வையகமும் துயர்த்தீர்கவே, அது சேர்த்துக்கணும். இந்த அந்தணர்கள் வாழ்ந்தால்தான் தேவர்களுக்கு வேணுங்கிற ஹவீர் பாகம் ஆகாரம் கிடைக்கும்னு சொல்லப்படுறது. சங்கர விஜயத்தோட ஆரம்பத்தில் தெய்வத்தின் குரல் அஞ்சாவது பாகத்தில் பெரிவாக எழுதுறா, தேவர்கள்லாம் பரமேஸ்வரன் போய் யஜ்யாகங்கள் நின்று போயிடுத்து, ஹவீர் பாகம் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோங்கிறா. தேவர்களுக்கு அவ்வளவு சக்தி உண்டு, ஆனால் இங்கே யஜ்யாகங்கள் நடந்தால் தான் அவளுக்கு சாப்பாடாம். அவளுக்கு வேணுங்கிறத நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு வேணுங்கிறத அவ பண்ணுவாங்கன்னு பகவான் கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறேன். அப்படி நம்ம பண்ண வேண்டியது பண்ணிவிட்டு அவ காலத்தில் மழை பொழியும், பஞ்சம் வராது, அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி இருக்காது இல்லையா?
வானவர்களை வாழ வைக்கக்கூடிய வேத மந்திரங்களை சொல்லி யஜ்யாகங்கள் பண்ணுற அந்தணர்கள் வாழணும், வாழறதுனால வானவர்கள் வாழணும். இந்த யஜ்யாகங்களுக்கு வேணுங்கிற கோமியத்திலேருந்து பசு நெய்யிலேருந்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஆணினம் வாழ வேண்டும் இல்லையா. தெலுங்கு பேசக்கூடிய அந்தணர்கள் சில பேர் சத்சங்கத்தை பொறுத்த நமஸ்காரம் பண்ணுவாள். நான் அவள் அபிவாதிய சொல்லத்தை ரொம்ப ரசித்து கேட்பேன். அபிவாதிய சொல்கிறதே இல்லாமல் போயிடுத்தேன் என்ன. சில சமயம் அப்பா வந்து டே அபிவாதிய சொல்லுடியா சொல்லுடா அப்படி பையனை சொல்லு அப்படிமா, ஒன்றுமே காதல் விழாது. சர்மா தெரிஞ்சால் தான் தீர்காயுஷ்மான் பவான் சொல்ல முடியும், சர்மா தெரியாது சொல்ல மாட்டான். ஆ சில பேர் வந்து அபியாதி ஒன்றுமே புரியாது. ஒருத்தர் பரிகாசமாக சொன்னார், ஒரு பெரியவர் ஒருத்தர் நமஸ்காரம் பண்ண வந்தான் பக்கத்தில் வந்து அபியாதியை சொல்லு அப்படின்னாரான். அவன் கிட்ட அப்படி வந்தான், அவர் காதை குனிஞ்சுட்டார், சர்மா காதில் விழுந்தார். மாமா எனக்கு அபிவாதியே தெரியாது என்ன மன்னிச்சிருங்கோ அப்படின்ட்டார். தெலுங்கா அப்படி தெரியுமா சொல்வா, சதுஷாகர பர்யந்தம் கோபிராமணேபியோ சுபமஸ்தூன்னு சொல்லிட்டு தான் அபிவாதியன்னு ஆரம்பிப்பேன். உலகத்தோட எல்லையாக இருக்கிற சதுஷாகர பர்யந்தம் எங்கெங்கெல்லாம் கோக்கள் இருக்கோ எங்கெல்லாம் வேதம் சொல்கிறவர்களோ அத்தனை பேரும் க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு தெலுங்கு பிராமணன் அபிவாதியை சொல்கிறான். இன்றைக்கும் பேர்பட்ட ஒரு சம்பிரதாயம் பார்த்தடா, இது எல்லாருக்கும் இருந்திருக்கணும், அவன் மட்டும் பிடிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால் அந்தணர்கள் வாழ்ந்தால் வானவர்கள் வாழ்வார்கள், ஆணினம் வாழும். இது மூணு நன்னா இருந்ததுன்னா வீழ்க தன் புனல் காலத்தில் மழை பொழியும், வேந்தனும் மோங்குகன்னு சொன்னேன். ஒரு ராஜா வந்து ஔவையாரை பார்த்து சொன்னானா, உன் வாயால் என்னை வாழ்த்து தமிழ் பாட்டி அப்படின்னானா, வரப்புயர அப்படின்னாலாம். அவன் டென்ஷன் ஆகிட்டான், என்ன வாழ்த்துன்னு சொன்னால் வரப்பை வாழ்த்துறாளே அப்படின்னா, உன்னை தான் வாழ்த்தினேன். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயருவான்னு சொன்னான். அதான் விவசாயம் செழித்து காலத்தை மழை பொழிஞ்சு ஜனங்கள் சுபிக்ஷமாக இருந்தால் லாண்ட் ஆர்டருக்கு என்ன வேலை, தப்பு பண்ணுறவனே இருக்க மாட்டானே, யார் பிடிச்சி உள்ளே விட போகிற இல்லையா, ஜெயிலெல்லாம் பஜனை விடமாக கன்வெர்ட் பண்ண வேண்டிதான் அப்படின்னா இருக்கணும். ராஜாவுக்கு தர்ம பரிபாலன் நடந்துட்டுருக்கிறத வேடிக்கை பார்க்குற வேலை தான் இல்லையா. ஜனங்கள் அவாவாலே ஸ்வதர்மத்தில் இருந்துட்டா திருத்தறதுக்குன்னு ஒரு நெசசிட்டி என்ன இருக்கே. அப்போ இதெல்லாம் நன்னா இருக்கணும்னா அடிக்க அடிப்படை என்ன இல்லையா, வைதீக தர்மம் செழிச்சிருந்ததா ராஜா நன்னா இருப்பான். வேந்தனும் மோங்குகான்னு சொன்ன இந்த இடத்துல ராஜாவோட கூன் நிமிர்ந்ததுங்கிறது பெரிய புராணத்தில் உள்ள விஷயம். பரஞ்சோதி முனிவர் சொல்றார், ஞானசம்பந்தமூர்த்தி கடைக்கண் பார்வைப்பட்ட ராஜாவுக்கு கூன் நிமிர்ந்துடுத்து, கூன் பாண்டியனா இருந்தவருக்கு சௌந்தர பாண்டியன் பேர் இருந்ததுங்கிறார். வேந்தனும் மோங்குகங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம், ராஜா வந்து செழிப்பா இருக்கணும், பக்தன் ஆகிட்டாரே நாயன்மார் ஆகிட்டாரே. அப்புறம் என்ன ரொம்ப அழகான வார்த்தை, தீயவர்கள் அழிய வேண்டும்னு சொல்லலை, ஆழ்க தீயது கெட்டது மண்ணோடு மண்ணாக போகணும். இந்த அந்நிய துணி பகிஷ்கருப்பின்னு ஒன்று பண்ணார் இல்லையா காந்திஜி சொல்லி, ஃபாரின் கிளாத்லாம் யாரும் உடுத்தக்கூடாது, கதர் தான் உடுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாம் மில்லு வஸ்திரங்கள்லாம் நெருப்பில் போட்டு கொளுத்துவா. பெரியவா அப்போ வேதாரண்யத்தில் இருந்தா, பெரியவாட்ட ஆச்சரியப்பட்ட நம்ம பிரமிச்சு போகிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஒன்று ரெண்டு இல்லை. ஒருத்தரை ஒரே அடியாக பிடிக்கும்னு ஒதுக்கவும் மாட்டார், ஒருத்தரை ஒரே அடியாக பிடிக்கும்னு கொண்டாடவும் மாட்டார், பிடிக்கும் பிடிக்காதுன்னு கொண்டாட மாட்டார். அவாட்ட ஒரு தன்மையை மட்டும் எடுத்துப்பேன், காந்திஜியோட சில பிரின்சிபிள்ஸு உடன்பாடு இல்லை, சில பிரின்சிபிள்ஸ் ஒத்துக்கிறார், ஒருத்தரை ஒரே கட்டம் கட்டுறதுலாம் கிடையாது. அந்நிய துணி உடுத்திக்கக்கூடாதுன்னு காந்தி அனௌன்ஸ் பண்ணார்,
பெரிவாளை வந்து அது கட்டுப்படுத்தாது. ஆனால் பெரிவா அதை ஏற்றுண்டா. சுதேசி இயக்கத்தின் படி கதர் வஸ்திரம் உடுத்துறது அப்படின்னு மடத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா. ஆனால் நெருப்பில் போட்டு கொளுத்துக்கும்னு அவர் சொன்னார் இல்லையா, பெரிவாளுடைய கருணையை பார்க்கணும் அந்த இடத்துல. அது உயிரில்லாத ஜட வஸ்துவாகவே இருக்கட்டுமே, அதை கொளுத்துவானேங்கிறாங்க. அது துணியை கொளுத்துறதுக்கு அவருக்கு மனசு வரல. அதனால் வேணாங்கிற துணியெல்லாம் இழுத்து போட்டுட்டோ சமுத்திரத்தில் போட்டுருங்கோ, வேண்டாங்கிறது கூட குளிர்ந்து அமிழ்ந்து போகட்டும்னா, வேண்டாம்ங்கிறது கூட எரிக்க வேண்டாங்கிறா. இங்கே வரும் ஆழ்க தீயதுங்கிற யார சம்பந்தம், ஆழ்ந்து போகட்டும், கட்டதுங்கிறது இனிமேல் வர வேண்டாம், ஆழ்க தீயது. அதுக்கு என்ன வழி, எல்லாம் ஹரநாமமே சூழ்க, எங்கு பார்த்தாலும் நாமசங்கீர்த்தனம் ஒலிச்சுண்டே இருக்கணும். இன்னைக்கு வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன், ஒரு அம்மா திருவையாறு பதிகம் பாடினா, அழுக வந்துடுது. சின்ன பொண்ணு உருக்கமாக பாடுறாங்க, இன்னும் 2000 பேர் கை தட்டுறதுக்கு இல்லை. சன்னதி பிராகாரத்தில் உட்காந்து பாடின்னு இருக்கா, பிரதட்சிணம் பண்ணுற வாழை நின்று அழ வைக்கிறது. ஆ, அப்போது அவள் எப்படி உணர்ந்து பாடினா, அவளுக்கு சொல்லிக் கொடுத்தவ எப்படி சொல்லிக் கொடுத்தா, அப்பர் பெருமான் எப்படி எழுதினார், அந்த ஞாபகம் வருது நமக்கு. இன்னிக்காத்தால நடந்த சம்பவம் இல்லையா, அந்த நாமம் ஒலிக்க 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 ஆழ்க தீயதுன்னு மண்ணோட மண்ணாக போயிடும் கெட்டதெல்லாம். நம்ம யாரையும் வந்து ஒழிகன்னு சொல்ல வேண்டாம், யாரையும் வெய்ய வேண்டாம், பாசிட்டிவாக என்ன உண்டோ. பெரியவா இதுதான் காட்டினா, பிள்ளையார் ஒருத்தன் உடைக்கிறானா, எல்லா பிள்ளையார் கோயிலையும் மேலே கூரையை போடு, விநாயகர் அகவல் எல்லாருக்கும் பிரிண்ட் பண்ணி கொடு, ராமரை வந்து அவமானப்படுத்துகிறானா, ஸ்ரீராமஜி எல்லாரும் எழுத சொல். ஒருத்தர் போய் கேட்டார் பெரியவாட்ட, ஒரு சிலைக்கு கீழே கடவுள் இல்லை அப்படின்னு எழுதுகிறாளே. பெரியவா சொன்னார், நீங்கள் காந்தி சிலை வைங்கோ, ராமன் நாம சொல்லுங்கன்னு போடுமா, அவ்வளோதானே. அரசியலுக்கு அரசியல் ரீதியாக பதில் கொடுக்கணும்னா கூட அதில் தெய்வீகம் கலந்துருக்கணுங்கிறார் பெரியவா இல்லையா. வெறும் ராமரை வச்சானா வேணும், இன்னும் அது தோத்தை தட்டிட்டு போயிடுவான், அதை உடச்சிட்டு போயிடுவான். காந்தி ராமநாமம் சொன்னார் இல்லையோ, அந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையோ. ஆழ்க தீயது எல்லாம் ஹரநாமமே சூழ்க. ஒருத்தர் பார்க்கும்போது நாம சொல்லணும், இந்த பழக்கமெல்லாம் இருந்திருக்கு இப்போ போயிடுது இல்லையா. நான் அடிக்கடி கதையில் இதை பரிகாசம் பண்ணி தான் சொல்கிறேன், பாய்ங்கிற ஹாய்ங்கிற சியூங்கிற எவனோ சொல்லிட்டு போகிறான் நமக்கு எதுக்கு இல்லையா. சிவசிவா ராமராமான்னு சொன்னுங்களா, என்ன கெட்டு போச்சு. அப்படி நாமம் ஒலிக்க 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 தீமை வருகிடும்ங்கிறார். இந்த வாழ்க அந்தணருங்கிறது வேத அத்தியனம் பண்ணினவா, அவா பண்ணுறத நம்ம சேவிக்கலாம், சேவை பண்ணலாம், நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. தேவர்கள் என்ன இருந்து பண்ணணுமோ இதை வாங்கிண்டு அதை நம்ம பண்ண முடியாது. கோக்கள் என்ன பண்ணுமோ யஜ்ய சம்ரக்ஷணத்துக்கு நம்ம பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும், ஹரநாமமே சூழ்க, அது நம்மளால் முடியும் இல்லையா. கஷ்டம் இல்லையே. ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று உரைத்தால் போதுமே இல்லையா. ஒரு தரம் சொன்னால் போருமே, பரகதிக்கு வேறு புண்ணியம் பண்ண வேண்டுமோங்க. இந்த நாமாவை சொல்லி 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 அதில் ஒரு தேட்டை உண்டாகணும், அதில் ஒரு ருச்சி உண்டாகணுமா. அப்படி இருந்தால் ஹரநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவேன்னுட்டேன். உலகத்தில் பாரத தேசத்தில் இல்லை, பாண்டிய நாட்டில் சொல்லலை, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரோட துக்கமும் தீரணும். சத்குரு ஞானானந்த பகவானுடைய பாதுகா பூஜை நடந்தது, தபோன ஸ்தோத்திரங்கள்லாம் பாடினோம். கதவு திறந்து தான் இருக்கும், ஆனால் யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவள் தான் வருவாள். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிறது எல்லாம், அகஸ்திய கீதங்கள், ஆச்சாரியர்கள் ஸ்தோத்திரங்கள், ரொம்ப அழகாக உருக்கமாக இருக்கும். எந்த வீட்டில் புண்ணியம் இருக்கோ அந்த வீட்டில் இந்த பாடல்கள் ஒலிக்கணும் அவசியமாக, அவ்வளோ அருமையாக இருக்கும். அது சுவாமியே பக்தாள் மூலமாக தொகுக்கும்படியாக பண்ணியிருக்கார்,
ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு எந்த லோகத்தில் இருக்கோன்னு தெரியாது. அதை நாங்கள் பாடினோம். அந்த ஆத்துக்காரர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து அந்நிய மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு வந்தா, யார் சாமி பாடினது அப்படின்னா, அந்த கிரகஸ்தால் வந்து எங்களை காட்டினான், உங்களுக்கு ரொம்ப நன்றி, எங்கள் ஃப்ளாட்டு பரிசுத்தமாக எடுத்து அதில் பாடினது ஒரு பாட்டுக்கு அவளுக்கு அர்த்தம் தெரியுமான்னு தெரியல. ஆ, அவ்வளவும் பகவன் நாமா. மனசெல்லாம் உருகி போயிடுத்து, ஒரே பாசிட்டிவ் வைப்ரேஷன் சாமி அப்படின்னு சொன்னான். அவ நம்ம சத்சங்க லைனுக்கு சம்பந்தம் இல்லாதவா, மனசு ஒன்று தானே. நாமாவனால் யாரை தொட முடியாது, அத்தனை பேரையும் மாற்றிவிடும் பகவான் நாமா. ஹரநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. அடுத்து சிவன் இந்தனை பண்ணினான் இல்லையாவா, அரிய காட்சியராய்தமதங்கை சேர் எரியர் ஏருகந்தேருவர் கண்டமும் கரியர் காடுரை வாழ்க்கையிராயினும் பெரியரார் அறிவார் அவர் பெற்றியே. ரொம்ப அபூர்வமானதுப்பா எங்கள் சுவாமியுடைய தரிசனம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அவர். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறாள், கையில் நெருப்பி வச்சுருக்கியா அந்த சாமி, அங்கை சேர் எரியர், அப்புறம் என்ன, ஒரு காளை மாடல் ஏறி உட்காண்டிருக்கார், கழுத்து கருப்பாக இருக்கு, கண்டமும் கரிய, வீடு எங்க, அட்ரஸ் எங்க, ஸ்மசானம், காடுரை வாழ்க்கையிராயினும் இப்படி இருக்காருன்னு சொல்ற இல்லையா, பெரியரார் அறிவார் அவர் பெற்றியே. அவரே அக்னி சுரூபமாக இருக்கிறவர், நம்ம பாவ வினைகளை எரிக்கக்கூடியவர். தேவாளுக்கு அமிர்தம் கிடைக்குமானால் விஷமும் குடிக்கிறேன்னு இறங்கின கருணாமூர்த்தி, அனித்திய வாழ்க்கையை உணர்த்துறதுக்கும், என் கோவிலுக்கு வராத நீ கடைசியில் எங்கே வரியோ அந்த ஸ்மசானத்தில் வந்து நான் உன்னை அனுகிரகம் பண்ணுறேன்னு காட்டுறதுக்கும், காடுரை வாழ்க்கை நமக்கு கருணை பண்ணுறதுக்காக, எத்தனை கோவில்களை நான் குடிக்கொண்டிருக்கேன் நீ வரமாட்டேங்கிற, தெருவில் உற்சவமூர்த்தியாக வரேன் என்னை நீ கும்பிட மாட்டேங்கிற, அடியார்களை விட்டு நாமம் பாட சொல்கிறேன் கேட்கவோ சொல்லவோ மாட்டேங்கிற, நீ எனக்கு டிமிக்கி கொடுத்துட்டே இருக்கியாடா, ஒரு நாளைக்கு நீ ஒரு இடத்துக்கு வருவே பாரு, அங்கே நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு உட்காண்டிருக்கார் சுடுகாட்டில். அதனால் அவரோட பெருமை யாருக்கு தெரியும் தெறியுமா, பெரியரார் அறிவார் அவர் பெற்றியே. என் சுவாமியோட பெருமை யாருக்கு தெரியுமோ அவாதாம் பெரியாருங்கிற ஒரு பாட்டே உண்டு. சிவனார் திரு நடனம் அதன் பெருமை எவர் அறிவார், அறிந்தால் அவரே பெரியார். சிவனார் திரு நடனம், கடவுளோட பெருமையை புரிஞ்சிக்க முடியாதவன் அந்த பேர் சொல்ல முடியுமா? அதனால் யார் நிஜமாகவே பெரியவர்களோ அவளுக்கு சுவாமி பெருமை தெரியும். நீங்கள் நிந்தனை பண்ணுறாளே அப்படிங்கிறார். வெந்த சாம்பல் விரை என பூசியே தந்த யாரோடு தாயிலர் தம்மையே சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பரால் எந்த யார் அவர் எவ்வகையார் கொலோ. உடம்பு வெந்து போன சாம்பல் மட்டும் அவர் பூசிக்கல, மன்மதன் எரிஞ்சு போனான்னு சொன்ன காமம் எரிஞ்சதுன்னு அர்த்தம், தோஷங்கள் எரிஞ்சதுன்னு அர்த்தம், பாப வினைகள் எரிஞ்சதுன்னு அர்த்தம். அந்த சாம்பல் அவர் பூசிண்டார். அவருக்கு அம்மா அப்பா இல்லைன்னு நீங்கள் கிண்டல் பண்ணுறே, தந்தை இல்லை தாய் இல்லை உங்கள் சாமிக்குன்னு கிண்டல் பண்ணுறேள். ஆமாம், எங்கள் சுவாமியை படைச்சவா யாரும் இல்லை, அதனால் அவர் தந்தை தாய் இல்லாதவர் தான். ஆனால் அவர் யார் சிந்தனை பண்ணுறாளோ அவளுக்கு அவரே தந்தை தாயாக இருக்காரு.
அவரே அம்மையப்பனாக இருக்காரு, அவருக்கு ஆதி இல்லைங்கிறது நீங்கள் தோஷமாக சொல்கிறீர்கள், அதுதான் எங்கள் சுவாமிக்கு பெருமைன்னு நான் சொல்கிறேன். அதனால் விவாதத்துக்கு உட்படாதவர், எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்ட, ப்ரூஃப் காட்டு அப்படின்னு எதுக்கள்னா ஹேத்து, அதான் தமிழில் ஏதுன்னு சொல்லுது, எடுத்த மொழியால் விவாதத்தில் பண்ணாதையா. பசியை அடக்குவது எப்படி அப்படின்னு ஒரு டிஸ்கஷன், பசி அடங்குமோ, சொத்தை தான் அந்தங்கணும், பேசி என்ன பண்ணுறது, அனுபவம் தானே. அப்படி அனுபவத்துக்கு துப்பு இல்லாமல் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா, சுடர் விட்டுளன் எங்கள் ஜோதி, பிரத்யக்ஷமாக பகவான் ஜோதி ரூபமாக இருக்கானே, என்ன ப்ரூஃப் உனக்கு வேணும்? இப்போ நீ நடந்ததெல்லாம் பார்த்துட்டிய, இதுக்கப்புறமும் உனக்கு சுவாமி மேலே சந்தேகம் வருதா? மா துக்கம் நீங்கள் உருவீர், துக்கம் நீங்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு, அவரை பிடிச்சுக்கோங்க. மனம் பற்றி வாழ்வின் சாதுக்கள் மிக்கீர், பகவானை சரணாகதி பண்ணிட்ட உடனே சாதுக்கள் ஆகிடலாம், அந்த கட்சியில் சேர்ந்து விடலாம். அதனால சுவாமி நம்மளை காப்பாற்றுறதுக்கு தயாராக இருக்கார், இல்லை நான் குழியில் தான் விழுவேன்னு விழ வேண்டாம். சாதுக்கள் மிக்கீரையே வந்து சார்மின்களே, அந்த வாழ்க அந்த நரங்கிற அந்த பதிகத்தை எடுத்து போட்ட உடனேயே, தேசம் பரவும் கவுனியர் கோன் விடுத்த ஏடு செழு மதுரை ஈசன் அருளால், கயறு பிணித்து ஈர்ப்ப நதியில் எதிரேற, நாசம் செய்யும் பொறி வழியே நடக்கும் உள்ளம் எனச் சென்று, நீசர் ஏடு எண்ணாயிரமும் நீத்தபடியே ஒழுகியவாள். உலகமே உணர்ந்து எந்த ஒரு சம்பந்தமூர்த்தியை வணங்குறதோ, போராடமெல்லாம் பக்தாலாம் அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு ஞான குழந்தை, அவர் விடுத்த அந்த ஏடு எப்படி இருந்துதான், ஒரு கயத்தை கட்டி ஒரு ஏடை போட்டு ஒருத்தன் படகுல பிடிச்சுன்னே போனான்னா அந்த ஏடு அதோட ஓட்டத்துக்கு போகாமல் இவன் ஓட்டத்துக்கு தானே வரும். அது மாதிரி ஈசனுடைய அருள் கயறு பிணித்திருக்கான், ஈசனுடைய அருள்ங்கிற கயரால் பிணிக்கப்பட்டதுனால நதியில் எதிரேற. நீலவ மகாராஜன் ஒருத்தர் இருந்தார் மகாராஷ்டிராவில், துக்காராம் மகாராஜோடைய பெருமையை கேள்விப்பட்டார், இப்போ ஏற்பட்ட ஒரு மகான் இருந்திருக்கார், நான் தெரிஞ்சுக்காமல் போயிட்டேனேன்னு தோணித்து. நம்மளும் எத்தனையோ சமாதியான மகான்களை பற்றினா கேள்விப்படுறோம், சமயம் கிடைக்கிறத போய் நமஸ்காரம் பண்ணலாம் நினச்சிக்கிறோம். இவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார், தேகுக்கு போயிட்டார். இந்த கதையில் கேட்ட இடமெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்து அழுதார், ஐயோ என் சுவாமி இங்கே தான் உட்காண்டாரா, இந்த கோயிலில் தான் பாடினாரா, அச்சோச்சோ நான் பார்க்கலையே, நான் பார்க்கலையே, ஜென்மா வீணாக போயிடுதே அப்படின்னு அழுதார். இந்த இடத்துல தான் அவரோட அபங்கத்தெல்லாம் ராமேஸ்வர பட்டு கல்லை கட்டி போடும்படியாக பண்ணாரா, இங்கே தான் 13 நாள் இருந்தாரா, கல்லை கட்டி ஓடுற நதியில் போடப்பட்ட அபங்கமெல்லாம் மிதந்து வந்தது இந்த இடம்தானா அப்படி ஒன்று பார்த்து அழுது கதறி, சுவாமி நீங்கள் சித்தி ஆகிட்டாலே உங்களை பார்க்க முடியலையேன்னு அழுதுட்டு கிளம்பி போகிற ஆள் நான் இல்லை, உங்களை பார்க்குற மட்டும் இங்கே வந்து நகர மாட்டேன்னு அன்ன ஆகாரம் இல்லாமல் உட்காந்துட்டார். நீங்கள் பாண்டவங்களை நோக்கி தபஸ் இருந்தீர்கள், பாண்டாரா மரம் மேலே இந்திராணி கரையில் உங்களை நோக்கி நான் தபஸ் இருக்கேன்னு உட்காந்துட்டேன். ராமநாமத்தை விட ஒஸ்தி என் குருவோட நாமா, ராமா 2 எழுத்து தான், இது தூக்கா ராமா 4 எழுத்து, என் குருநாதர் பெரியவர் அப்படின்னு ஜபம் ஜபிச்சு உட்காந்துருக்கார். சரீர பிரஜ மறந்து கண்ணால் பார்க்காத குரு மேலே அப்படி ஒரு பிரேம பக்தியோட உருகின்றிருக்கார். இந்த தரிசனம் கிடைக்கிற மட்டுக்கும் நான் எழுந்திருக்க மாட்டேன், செத்த இங்கே சாகரேன்னு இருக்கார், குரல் கேட்குறது, நிலபா எழுந்துருன்னு. கண்ணை திறக்க முடியல, ரொம்ப நாள் முடின்னு இருக்காரு, பலகீனம், மெதுவாக யாருன்னு கேட்குற, விட்டல் வந்திருக்கேன், நான் உன்னை கூப்பிடலப்பா போயிட்டு வான்னுட்டேன், உனக்கு சக்தி இருந்தால் என் குருநாதனை கூட்டிகிட்டு வா அப்படின்னா, செத்த கழிச்சு
நிலோபான்னு இன்னொரு குரல் கேட்டது. இது வித்தியாசமாக இருந்தது. யாருன்னார், உன்னோட துக்கா வந்திருக்கேன் அப்படின்னார். கண்ணை திறந்து பார்த்தா பாண்டங்கன் நிற்கிறான். பாண்டகனோட கரகமலங்களில் ஒரு பத்மம் இருக்குது, அதில் துக்காரா மகாராஜ் உட்காண்டிருக்கு. வைகுண்டம் போன குருவை வரவழைச்சு மந்திர உபதேசம் வேண்டாம். என்ன பக்தி அவர் சொல்கிறார், கல் ஜடம் அபங்கம்ங்கிறது ஒரு காகிதத்தில், அந்த காலத்து பேப்பர் கூழால் பண்ண காகிதம், மரத்தோட பல்புலேருந்து பண்ணுவாள், பெருசாக இருக்கும், இந்த மாதிரி பேப்பர் இருக்காது. இது வந்து தண்ணியில் முழுக வேண்டியது, முழுகாமல் மிதந்து கொடுத்து இல்லையா. இது எப்படி ராமர் வந்து சேது பந்தனம் பண்ணின போது அந்த கல்லெல்லாம் மிதந்துன்னு சொல்வார் இல்லையா, ராகவே சாகராத்த பாஷாண தாரிலே தை சேத்து கோபாச்சே அபங்க உதக்கி ரட்சிலே ஆரத்தி துக்காராமா. அப்படி ஜடமாக இருக்கிற இந்த கல்லையும் காகிதத்தையும் மூழ்காமல் நீ காப்பாத்தினி இல்லையாப்பா, என்னை காப்பாத்து, நான் மூழ்கி போகாமல் என்னை காப்பாத்து, இந்த பவசாகரத்தில் மூழ்காது என்னை காப்பாத்து. குரு தானே பண்ண முடியும். கனசம்பந்தமூர்த்தி போட்ட ஏடு வைகை வெள்ளத்தை எதிர்த்து நிற்கிறது, ஈசன்கிற அருள்ங்கிற கயறு பிணித்து இழுக்க. உடனே அவாழ்த்தை பற்றி சொல்லணுமோ இல்லையோ, அவாழ்த்து சொல்கிறார், நாசம் செய்யும் பொறி வழியே நடக்கும் உள்ள சென்று புலன்கள் வழியாகவே ஒருத்தன் நடந்துட்டான்னா, இந்திரியங்களோட சேஷ்டையில் ஒருத்தன் மாட்டின்டானா, அவன் எப்படி நாசமாக போவானோ அப்படி போச்சு அப்படிங்கிறார். நாசம் செய்யும் பொறி வழியே நடக்கும் உள்ளம் என சென்று நீசர் ஏடு எண்ணாயிரமும் நீத்த வழியே ஒழுகியவ. அடிச்சுன்னு போயிடுத்து சமுத்திரத்துக்கு. சிங்கம்மனையார் எழுதும் திருமுறை எதிராற்றேற தெரிந்த கமரர். தேவர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா இந்த சம்பவத்துக்காக. அத்தனை பேர் புஷ்பமாரி பொழிகிறாளாம். அமரரங்கண் அரும்பூமழை பொழிந்தார். தேவலோகத்து புஷ்பங்களை வச்சுன்னு கூட கூடையா நின்று இருக்காளாம். அறவோர்த்துகில் விண் நெறிந்தார்த்தார். அங்க நிறைய மகான்கள்லாம் தபஸ்விகள்லாம் சிவனடியார்கள்லாம் வந்துட்டா. அவட்ட போடுறதுக்கு பூ இல்லை, ஆனால் சந்தோஷத்தை வெளிப்படுத்தணுமா. அவ என்ன பண்ணா, அங்கவஸ்தரத்தை எடுத்து இப்படி ஆட்டினாள். அவன் சொல்றாரு, அறவோர் துகில் விண்ணறிந்து ஆர்த்தார். ஒரு சிவனடியார் சிவநாம பெருமையை சொல்லி இந்த மதுரையை காப்பாத்திட்டார்னு ஒரு சந்தோஷமா. கங்கை அணிந்தார் திருத்தொண்டர். சம்பந்தமூர்த்திகளோட தொண்டர்கள்லாம் நிற்கிறா. கண்ணீர் கடலில் அமிழ்ந்தனர். சம்பவம் மகாதேவா சிவசிவா சிவசிவா குருநாதா அப்படின்னு ஆனந்த கண்ணீர் வருதாம். அது வைகையை விட பெருக்கெடுத்து ஓடுறதாம். அதில் அவளே ஸ்நானம் பண்ணுறாளாம். வெங்கண் அமணர் நடுங்கி உடல் வியர்வை கடலில் அமிழ்ந்தினர். அவளும் குளிக்கணுமோ இல்லையா, அவன் குளிக்கவே மாட்டான் சமணர்கள்லாம். அதனால என்னென்னா பயந்து போய் வேர்வை கடலில் குளிச்சாங்கிறார். ஏன்னா மந்திரியார் சொல்கிறார், எல்லாம் ரெடியாக இருக்குங்கிறார். கழுமரம் அனல்வாதத்தில் தோத்து போயிட்டோம். புனல்வாதத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளையாண்டான் சொன்னார், நான் விபூதி விட்டு விட்டேன், ருத்ராட்சன் தரேன், சிவசிவான்னு சொல்லுங்கோன்னு சொன்னார். என்னமோ வீம்பு இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு எல்லாரும் வெட்கப்படுறா. சம்பந்தமூர்த்தி அப்பவும் வெயிட் பண்ணுறார். தோத்து போயிட்டால் கழுவில் ஏற்றணும் அவர் ஆசைப்படலையாம். இப்போ தெரிஞ்சினா கூட நான் அவளை ஏற்றுக்கிறேன். பொறுப்பேசிலையாய் புறம் கடந்த புனிதனே எத்தேவர்க்கும் விருப்பை போகம் வீடு தருமேலாம் கடவுள் என நான்கு மறுப்பை கழிற்றான் முடிதகர்த்தான் மறுமான் அறிய குருமொழி போல் நெருப்பே அன்றி வேகவதி நீரும் பின்னர் தேற்றியதால். சிவபெருமானே திரிபுர சம்ஹாரம் பண்ணின மேருவ வில்லா வளச்ச சிவபெருமானே எல்லா தேவர்க்கும் மேலான மகாதேவன் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை அக்னி பகவான் சொன்னாப்புல வைகையும் சொல்லிடுது.
இந்த இடத்துல என்ன சொல்றார், முருகப்பெருமான் வந்து உக்கிரபாண்டியனா வந்தார் இல்லையா, வந்த பொழுது தேவேந்திரனுடைய கிரீடமே தவறி விழற அளவுக்கு ஒரு யுத்தம் பண்ணினார் சண்டா யுத்தத்தினாலன்னு ஒரு படலை நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. அதை சொல்றார் அவர், மறுப்பை கழிற்றான் முடி தகர்த்தான் மறுமான், அந்த வம்சத்தில் வந்த சமுத்திர பாண்டியன் தெரிந்து கொள்ளும்படியாக அரிய குருமொழி போல். அது என்ன சாதாரண ஓலையா, ஞான சம்பந்தர் வாக்கு இல்லையா, வேதத்தில் இருக்கிற சத்தியம் இருக்குங்கனால வைகைக்கு வேகவதின்னு ஒரு பேர் உண்டு. அந்த வேகவதியும் இந்த சத்தியத்தை நிரூபணம் பண்ணித்து இவா என்ன ஆனானா, நிறைய புஸ்தகம் படித்தாலும் பக்தி இல்லாமல் அனுபவ ஞானம் இல்லாமல் குரு கிருபை இல்லாமல் முட்டாளாக இருந்துன்னு புத்திசாலின்னு நினச்சின்னு ஏமாந்து போகிறவா மாதிரி, கையில் விளக்கோடு போய் குழியில் விழுந்தவன் மாதிரிங்கிறேன். ஏன்னா அவள் படிச்சிருக்கா. இப்போது நம்ம தர்மத்தை பரிகாசம் பண்ணுறவன் நம்மளை விட நிறைய படிச்சிருப்பான், வெய்யறதுக்குன்னே படிச்சிருப்பான். ஆனால் வெய்யணுங்கிற நோக்கத்தில் படித்ததுனால அதில் இருக்கிற சாரம் கண்ணுக்கு தெரியாது இல்லையா. விமர்சன புத்தியோடு படிக்கக்கூடாது, ஓப்பன் மைண்டோடு படிக்கணும். அப்புறம் என்ன, எந்த ஒரு விஷயமுமே புஸ்தகம் நேரடியாக ஞானம் கொடுக்காது இல்லையா, நாலேட்ஜ் கொடுக்கும் விஸ்டம் கொடுக்காது. அது யார் கொடுப்பா, குரு கொடுப்பா, சாதுக்கள் கொடுப்பா. மகான்கள் மூலமாக தான் எந்த கிரந்தத்தையும் தெரிஞ்சுக்கணும். நேரடியாக தெரிஞ்சுட்டா வார்த்தைக்கு வேணால் அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம், பாவம் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் நூல் பல கற்றும் எல்லாம் படிச்சிருக்கா, எதுக்கு நம்ம தர்மத்தை வெய்யறதுக்குன்னே படிச்சிருக்கா. அதனால் கையில் விளக்கோட குழியில் விழுந்தவர்களோட நிலை அவளுக்கு ஆனதுன்னு சொல்கிறது. மன்னர் வந்து கேட்குறார், சம்பந்தமூர்த்தி எழுதி போட்டாரு, அந்த ஏடு எங்கே போனதுன்னு தெரியலையே அப்படிங்கிற, இல்லை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற சம்பந்தம். இந்த இடமும் பெரிய புராணமும் இதுவும் ஒரு சின்ன மாறுதல் ஏற்படுறது இந்த இடத்துல. அதில் குலச்சரியார் போய் எடுத்துட்டு வந்தார்னு சொல்லப்படுறது, இல்லை சம்பந்தமூர்த்தியே போனாருங்கிறத சொல்லப்படுறாரு. அதுக்கு முன்னாடி சமணர்கள் வந்து அவளுக்கு சைவத்தை ஏற்றுக்க இஷ்டம் இல்லை, சாகரத்துக்கு தைரியம் இல்லை. ஆனால் அங்கேருந்து வந்து சரி சரி நீங்கள் ஜெயிச்சல் அவ்வளோதானே அப்படிங்கிறா, எப்படி இருக்கு நாங்கள் தான் தோத்துப்பட்டு நீங்கள் ஜெயிச்சல் அவ்வளோதானே அப்படிங்கிறா. மந்திரி சொல்கிறார், இல்லை இனிமேல் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு வேறு, நாங்கள் பார்த்துக்கோ, இனிமேல் ஞான சம்பந்தத்தில் தலையிட வேண்டாம். பெரிய புராணத்தில் அப்படியே இருக்கு, அரச நீதியில் தலையிட வேண்டாம் என்று சம்பந்தர் வாழாவிருந்தார்னு இருக்கு. தப்பு பண்ணினா அவனுக்கு தண்டனை கொடுக்குறான் ராஜா அப்படின்னுட்டா, நம்ம சான்ஸ் கொடுத்தோம் கேட்கல. ஆனால் இதில் சம்பந்தர் சொல்கிறார், பரஞ்சோதி முனிவர் சொல்கிறார், ஒருத்தன் தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக ஒரு தாயார் தன் பிள்ளையை தண்டிப்பாளாப்பா, சரிடா திட்டிவிட்ட ஏதோ கோபத்தில் ஏதோ ஒரு தூக்கி தலையில் போட்டு உடச்சி விட்டேன் பரவாயில்ல, இனிமேல் அப்படி பண்ணாத, உனக்கு ஒன்றும் அடிபடலையே நம்ம கேட்பா இல்லையா, அது மாதிரி என் சுவாமி அனாவசியமாக சாகாதிங்கோங்கிற அப்பவும் சொல்கிறார், வீணே இறந்துபட வேண்டாம். அம்மையப்பன் என் சுவாமி ரொம்ப கருணாமூர்த்தி, எத்தனையோ பேர் சுவாமிகிட்ட அபச்சாரப்பட்டிருக்கா, தட்சணம் அபச்சாரப்பட்டான் அப்புறம் திருந்தி நான் பகவான் வாழ்வு கொடுத்தார். இப்போ என்ன தெரியுமா சொல்கிறா, திருப்பியும் கோபம் வந்து அடே சிறுவாங்கிறாள், எங்களுக்கு மானம் இருக்கு நாங்கள் கழுவேறுவோம்னா. அதுக்கப்புறம் என்ன பண்ண, இதில் இந்த ஜம்பத்துக்குன்னு சில பேர் போயிட்டா, அவளுக்கு என்ன நம்பிக்கைன்னா கழுவேற நேரத்தில் ஏதாவது நடந்து நம்ம காப்பாற்றப்படுவோம்னு நினைக்கிறா. ஒரு விஷயம் நினச்சி பரிதாபம் தான் பட வேண்டியிருக்கு. ஆஸ்திகள்லாம் தெய்வமே காப்பாற்றுன்னு கூப்பிடுவா, நீங்கள் யாரை கூப்பிடுவேன், உங்களுக்கு தான் மொட்டை மாடியில் யாருமே இல்லையே, கூப்பிடுறதுக்கு யாரும் இல்லையே. இதில் புதுசாக இந்த ப்ரொபேஷன் பீரியடில் இருக்கிற சமணர்கள்லாம் இருக்காள், அவளுக்கு சம்பந்தர்கிட்ட விபூதி இட்டுக்க பயம், ஏன்னா இந்த மூத்த சமணர்கள் திட்டுவான்னு. ஆனால் இட்டுக்கலைன்னா காலி,
என்ன பண்ணினாலா, அங்கே இருக்கிற சிவனடியார்களை கூப்பிட்டு அவ நெத்தியோட நெத்தி தேய்ச்சுண்டான்னு எழுதுறாரு. நெத்தியில விபூதியை பார்த்துட்டா விட்டுருவாளா பாண்டிய வீரர்களை, பாக்கி பிடி பிடிக்கிறார் குளச்சிரு தூக்கி ஏத்தவன அப்படிங்கிற சில பேர் ரோஷத்தில் அவளே ஏறினா தப்பிக்க விரும்புகிறவாள்லாம் நெத்திக்கு விபூதி இட்டுண்டவாளோட நெத்தியை உரசி விபூதி உண்டாக்கிண்டா. சம்பந்தர் சிரிக்கிறார், நானே தரேங்கிறேன்னு ஏண்டா அப்படி பண்ணுறீங்க. சில பேர் என்ன பண்ணாலாம், அங்கே பக்கத்தில் பசுமாடெல்லாம் இருக்கான், அது போட்டிருக்கிற கோமயத்தை எடுத்து நெத்தியில் எடுத்துக்கலாம், அதில் இருந்தாலும் விபூதி வந்தது, நாங்கள் விபூதி தான் இட்டுருக்கோம் எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அப்படி பண்ணாலாம். சில பேர் பசு கன்றத்துக்கு தோளில் போட்டு பசு சம்பந்தம் உண்டா எடுத்து நாங்கள் நாளைக்கு விபூதி விட்டுக்கிறோம் எங்களை ஒன்றும் பண்ணாதீங்கிறாங்க, இதெல்லாம் சொல்கிறார். இப்படி பண்ணி உயிர்ந்தனருங்கிற பாக்கி பேரெல்லாம் வீரர்கள் பிடிச்சு கழுவேற்றிட்டா. சம்பந்தருக்கு அது சந்தோஷத்தை கொடுத்துருக்காது. அதே நேரம் ஓ செடிக்கும் உயிர் இருக்குதுன்னு சொல்கிறோம், ஓர் உயிர்னு சொல்கிறோம் இல்லையா. பூ பறிக்கிறது என்ன பண்ணணுமா, உங்கள்கிட்டேருந்து நான் புஷ்பம் பறிக்க போகிறேன் இன்றைக்கி பூஜைக்கு, அம்மா உத்தரவு கொடுன்னு கேட்டுக்கணுமா இல்லையா. கிளையை உடைக்கப்படாதும்பா, பால் வர மாதிரி பிக்கப்படாதும்பா, அதுவும் ஒரு ஜீவன்கிற மரியாதை கொடுக்கணும். செடி வாடப்படாது, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேங்கிற ராமலிங்க சுவாமிகள், முறையாக தண்ணி விட்டு பராமரிக்கணும். ஆனால் இதெல்லாம் எதுக்கு, சாமிக்கு பயன்படக்கூடிய மனுஷாளுக்கு பயன்படக்கூடிய செடி கொடிகள் காய்கறிகள் வகைக்கு. களைக்கு இந்த ரூல் பொருந்தாது, அதுவும் பச்சையாக தான் இருக்கும், செடி மாதிரியே தான் இருக்கும் இல்லையா. அது எதுக்கும் லாயக்கு இல்லை, இதுக்கு விடுற ஜலத்தையும் அது உறிஞ்சுண்டு இதையும் வளர விடாமல் பண்ணும். அந்த மாதிரி உள்ள செடிகளை களை பிடுங்கிறதுன்னு பிடுங்கித்தான் ஆகும் இல்லையா. சாம தான பேத தண்டம்னு நான் சொல்கிறா. சாமம்னா என்ன, சாமம் சொல்கிறாப்புல சாம வேதம் சொல்கிறாப்புல இனிமையாக பேசுறது, அப்போ அதெல்லாம் வேண்டாம்ப்பா நீ நல்ல வழிக்கு வாங்கலை அப்படின்னு நல்ல விதமாக சொல்கிறது. கேட்கலை, நீங்கள் திருந்தினா உங்களுக்கு இப்படி தரேன், இது தானம். திருந்தலை தப்பு பண்ணியா அவஸ்தப்பட போகிற, இது பேதம். மூணுத்துக்கு அடங்கலை, போடு ஒரு போடு, வேறு வழியே இல்லை. தண்ட நீதிங்கிறது ஃபோர்த்து டிகிரி தான், அவர் எல்லா சான்ஸும் கொடுத்துட்டார் இல்லையா, எதுக்கும் அவள் ஆட்படலை. அதனால அவளுக்கு தண்டனை கொடுக்கறத ராஜநீதிக்கு கட்டுப்பட்டாருங்கிறது தான் இங்கே உள்ள விஷயம். அப்போ அந்த ஏடை எடுக்கணுங்கிறத சம்பந்தமூர்த்தி சொல்கிறார் ராஜாட்ட, வெள்ளி அம்பலவன் திருவருளால் ஏடு எடுப்போங்கிறார். இந்த வெள்ளி அம்பலவன்கிற வார்த்தையே சுவாமியோட கருணையை காட்டக்கூடிய ஒரு வார்த்தை. மீனாட்சி கல்யாணத்தை நம்ம அதை பார்த்தோம், என்ன சிதம்பரத்தில் தனம் நடனத்தை பார்க்கக்கூடிய பதஞ்சலி முனிவரும் வியாக்கிர பாதரும். அன்னைக்கு சுவாமியோட நடனத்தை பார்க்கல, அதனால நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்ல, சரி ரிஷிகள் தானே சாப்பிடாமல் இருந்து பழக்கம் தான் அப்படி இருந்துட்டு போட்டோம், சிதம்பரத்துக்கு எங்கேயா போயிட்டு வர முடியுமான்னு சொல்லாமல், உங்களுக்கு சிவ நடனம் பார்க்கணும் அவ்வளோதானே. ஆமாம், அங்கே சிதம்பரத்தை ஆடின ஆள் தானே நான், நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி கல்யாண மாப்பிள்ளையாக இருக்கக்கூடியவர் கல்யாணத்துக்கு வந்தவா ரெண்டு பேர் சாப்பிடலேங்கிறதுக்காக ஸ்பெஷலாக ஒரு டான்ஸ் ஆடினாருங்கிறது. அதுவும் என்ன, அங்கே வந்து பொன்னம்பலம் இங்கே வெள்ளி அம்பலத்தை உண்டாக்கி ஆடினார்னு சொல், ரஜத சபை அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு பேர் சாப்பிடலேங்கிறதுக்காக சுவாமி ஒரு டான்ஸ் ஆடினார்னா என்ன கருணை அவருக்கு, பரமேஸ்வரனோட கருணையை சொல்லக்கூடிய. அதனால் வெள்ளி அம்பலவன் திருவருளால் ஏட்டினை பெறுவோம்னு சொல்கிறது என்ன, அன்னைக்கு ரெண்டு முனிவர்களுக்காக ஆடின சுவாமி இருக்காரே அவரோட கருணையால் வைகை அடித்து கொண்டு போன ஏட்டை பெறுவோம். வைகை அடிச்சுட்டு போச்சானா, இல்லை போகிற போக்கில் அவாழ்ந்து அடிச்சுட்டு போச்சு, இது எதிர்த்துன்னு இப்படி போயிடுது, ஆப்போசிட் சைடில் வகையை எதிர்த்து கொண்டு அந்த ஏடு அப்படி போயிடுத்த. அப்போ அதை தேடினு போனோமா இல்லையா. இப்போ மன்னரும் சேனைகளும் பின்தொடர மேற்கு திசை நோக்கி சென்றார். அந்த இடத்துல அந்த ஏடு போகிற பாதையிலே போய் அந்த ஏடு எடுத்து விடலாம்ங்கிறதுக்காக போகிறார்.
வழியில் தென்பட்ட ஆயர் சிறுவர்களை பார்த்து ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஏதாவது நடந்ததா அப்படின்னு கேட்குறார். நாங்கள் கவனிக்கலையே அப்படிங்கிற. சரி, பசங்க ஆடு மாடு மேய்ச்சின்னு போகிறவா, ஏடு போட்ட சமாச்சாரம் நமக்கு என்ன தெரியும், ஜலத்தில் போட்டால் அடிச்சுட்டு போக வேண்டியது எதிர்த்த பக்கம் போகிறதுங்கிறதே கவனிக்கலை. அதுக்காக மேற்கொண்டு சம்பந்தமூர்த்தி போகிறார். சம்பந்தமூர்த்திகள் முன்னாடி போயிட்டார் அவரோட பரிஜனங்களோட. ராஜா தன் சேனையோட பின்னாடி வரார். அப்போ என்ன நடந்ததுன்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. சத்குரு சிவன் சரணம் மகா பெரியவாயிளவளே சரணம். சத்குரு சிவன் சரணம் மகா பெரியவாயிளவளே சரணம். ஏடி படிகளில் மாந்தர்கள் ஏறி வளம் பெற அருளும் தத்துவ ஞானியே சரணம். சிவ 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 சிவாய நமவோம். சிவ 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 சிவாய நமவோம். சிவன் சரணம் சிவாய நமவோம். சிவன் சரணம் சிவாய நமவோம். சிவன் சரணம் சிவாய நமவோம். சிவன் சரணம் சிவாய நமவோம். சத்குரு சிவன் சரணம் மகா பெரியவ இளவளே சரணம்.